வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா தேர்தல் இனி ரூபாய் 1000 அல்ல, அதுக்கும் மேலே மகளிர் உரிமை தொகை உயர்த்த போகும் திமுக. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வருகிறது. லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது. ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர். அதே போல் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சியுடன் தொகுதி உடன்பாடு பேச்சு தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்து குழு அமைத்து பொதுச்செயலாளர் துறைமுகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற குழு 3 குழுக்கள் அமைத்துள்ளன. வாக்குறுதி உருவாக்கம். இந்த நிலையில் தற்போது லோக்சபா தேர்தலுக்கான வாக்குறுதிகளை உருவாக்க ஆளும் திமுக திட்டமிட்டு வருகிறது. அதன்படி லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வருகின்றன. ரூபாய் 1000 பதிலாக 1500 கொடுக்கப்படும் என்று வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கீழ் ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இப்போது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தரப்பட்டு கொண்டு வருகிறது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், குடும்பத்திற்காக வாழ்நாள் ஃபுல்லாக உழைக்கும் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுக்கு 12,000 உரிமைத்தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்களுக்கு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உரிய நோக்கம் கொண்டது. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில், அவற்றில் தகுதியுள்ள 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இப்போது 1,07,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.